ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு இறகு வடிவம் தான் கலர் பேப்பரில் செய்ய போகிறோம். கலர் பேப்பரில் ஒரு இறகு வடிவம் அதுதான் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கலர் பேப்பர், நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஷேப்ஸ் உருவாக்குறதுக்காக, மார்க் பண்ணுறதுக்காக பென்சில், அப்புறம் சிசர், கத்திரிக்கோள். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், கத்திரிக்கோளை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சிசரை. ஸோ இறகு வடிவம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை, அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பேப்பரை ஒரு டைமென்ஷனில் கட் பண்ணியிருக்கோம். அது என்ன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, 5 சென்டிமீட்டர், அப்புறம் 13 சென்டிமீட்டர். லென்த்து வந்து 13 சென்டிமீட்டர், விட்த்து வந்து, அகலம் வந்து 5 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணி அந்த க்ரீன் பேப்பரை எடுத்துக்கிட்டோம். ஃபுல் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் அந்த டைமென்ஷன் சைஸு. ஸோ இப்போ இதை வந்து லென்த் வைஸாக ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணினா போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபெதர்ஸ், அதாவது இறகுகள் ஷேப்ஸ் நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு, பேப்பர் கிராஃப்ட் தான் இது. பாருங்கள், இதே மாதிரி லென்த் வைஸாக நீல வாக்கில் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது இதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ்க்கான ஷேப்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லென்த் வைஸாக ஃபோல்டு, அதாவது மடிச்சுட்டு, இப்போ நாம் ஃபெதர்ஸ், அதாவது இறகுகளுக்கான அந்த ஷேப்ஸை நம்ம அந்த பென்சிலை வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம். ட்ரா பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வு பெண்டு பண்ணி அந்த ஃபெதர்ஸ்க்கான அந்த ஷேப்பை நம்ம ஒன் சைடு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை நாம் நெக்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் அந்த ஃபோல்டை விரித்து காமிக்கிறேன். அழகான ஃபெதர், அதாவது இறகு வடிவம் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் அந்த பென்சிலில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணியிருந்த அந்த ஃபெதர்ஸு, அதாவது இறகுகள், அந்த மார்க் பண்ணியிருந்த அந்த ஷேப்புக்காக நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ சிசரை வச்சு கட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதை அந்த ஃபோல்டுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து அந்த ஃபோல்டை விரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், அழகான ஒரு ஃபெதர்ஸ் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படியே நான் இப்போது திருப்பி வைக்கிறேன். அழகாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபெதர்ஸ் ஷேப், அதாவது இறகு, ஒரு பறவையினுடைய ஒரு இறகு, அதாவது பேப்பரை நம்ம செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச ஒரு இறகு நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம வேறு வேறு கலரில் கூட நம்ம செஞ்சு நிறையா இறகு வச்சு, ஏதாவது ஒரு டிசைன் கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கலர் பேப்பரை வச்சு ஒரு சூப்பரான ஃபெதர்ஸ் கிராஃப்ட், பேப்பர் ஃபெதர் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் நமக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.